எப்போதுமே நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளம் கடந்த கால வெற்றிகள். கடந்த கால தோல்விகளால தோண்டு விடக்கூடாது. கடந்த கால வெற்றிகள் இன்னொரு பெரிய வெற்றிக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். நான் சொன்னது போல எப்போதும் ஃபெயில் ஆயிட்டுனா 35 மார்க் எடுத்துட்டான், 35 மார்க் எடுத்துட்டான், 50 மார்க்குக்கு ஏம் பண்றான், 50 மார்க் எடுத்துட்டான், எப்படி 85 மார்க் வந்துருச்சு, 85 மார்க் எடுத்தான், 98 மார்க் வந்துருச்சு. ஒரே ஒரு கேள்வி தான் தப்பாச்சு, ஏம் பண்றான், எப்படியா சென்டர் எடுத்துறோம். நம்ம கடந்த கால ஜெயங்கள் ஒரு கரடியை கொன்றது, ஒரு சிங்கத்தை கொன்றது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயித்தது, சர்ச்ல ஒரு காம்படிஷன்ல ஷைன் பண்ணது, ஸ்டேட் லெவல்ல ஷைன் பண்ணது, நேஷனல் சாம்பியன் ஆனது. இந்த வெற்றிகள் தான் நம்ம ஒலிம்பிக்கு மோட்டிவேட் பண்ணும். கடந்த கால தோல்விகள்ல துவண்டு போகக்கூடாது. நம்ம பெற்ற வெற்றிகளின் மேல இன்னும் வெற்றி பெற முயற்சிக்கணும். அங்க அவனுக்கு அந்த தைரியம் ஏன் வருதுன்னா, ஒரு சிங்கத்தை கொன்னேன், ஒரு கரடியை கொண்டிருக்கேன், அது என் மேல பாய்ந்தது, அடிச்சு தாடையை கிழிச்சிட்டேன், இப்ப ஜெயிச்சிடலாம், என்ன கொல்ல பார்ப்போம், மேல பாஞ்சாவனா சிங்கத்தை கிழிச்ச மாதிரி கிழிச்சு, ஏதோ ஒரு தைரியம் வருது. அப்ப பாஸ்ட் விக்டரிஸ், பாஸ்ட் லாரல்ஸ், கடந்த கால வெற்றி வாகைகள், அதான் நம்ம அடுத்த வெற்றிக்கு நேராக நடத்த முடியும்.